ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மோசடி பத்திரம் ரத்து செய்ய பிரிவு 77 சம்பந்தமா சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் இந்த 77 பிரிவு சட்டப்பிரிவு செல்லுமா, இந்த சட்டத்தின்படி ரத்து செய்யல இயலுமா என்பது குறித்து நீதி புலனாய்வு செய்வதற்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வந்து இந்த வழக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் வந்து 10/4/2024 வந்து கடைசியாக ஒரு விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையில் என்ன விதமான ஆர்கியூமெண்ட் வந்து அரசு தரப்பில் ஆஜரான ஜெனரல் வழக்கறிஞர் அட்வொகேட் அவங்க வந்து என்ன முன்வைத்தாங்க, அதுக்கு மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து என்ன கூறினாங்க, அடுத்த ஹியரிங் என்றைக்கு நடக்குது, இந்த வெப்சைட்டில் போய் எப்படி இந்த டீட்டெயிலாம் செக் பண்ணணும், அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் நம்ம பார்க்கிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ற கொடுத்தது என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடுகள், மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, பறவைத்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், ஆர்ட், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டேங்க் எடுக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மயன் உள்ளதா மற்றவங்களுக்கு சாம் ஹை கோர்ட் மெட்ராஸ் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதில் போயிட்டு நம்ம எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணலான்னா, சர்வீசஸில் போயிட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் கேஸ் கொடுத்துட்டு பிரின்சிபல் சீட்ஸ் மதுரை உயர் நீதிமன்ற கிளை அந்த அதில் உள்ள தீர்ப்பில் பார்க்கணும்னா கீழே உள்ள மதுரை பெஞ்ச் பாருங்கள். சென்னையில் உள்ளதுன்னா பிரின்சிபல் சீட் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து மூணு விதமாக அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஒரே வகை வந்து ரிட் பெட்டிஷன். ஸோ ரிட் பெட்டிஷனை செலக்ட் பண்ணிடுவோம். கேஸ் நம்பர் வந்து 10/291, இயர் வந்து 2022. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இது சர்ச் கொடுத்துட்டேன். இந்த கேஸ் ஸ்டேட்டஸ் இது மூலமாக நம்ம என்னென்ன தகவல் பார்க்கலாம்னா, இது வரைக்கும் எந்தெந்த இதில் தேதியில் இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்தது, அப்புறம் அடுத்த எந்த தேதியில் நடைபெற்றது, இது வரைக்கும் எந்தெந்த வந்து விசாரிச்சிருக்காங்க, இது வரைக்கும் என்னென்ன இடைக்கால உத்தரவு இல்லை உத்தரவுகள் ஏதாவது கருத்துக்கள் என்னென்ன கவர்மெண்ட்டுக்கு இவங்க கோர்ட் மூலமாக டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கிறாங்க, அதனுடைய டீட்டெயிலை ஃபுல்லாக PDF-ஆக நீங்கள் வந்து எந்தெந்த தேதியில் பிறப்பித்தாங்க ஆர்டர் வந்து அது எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஜட்ஜ் பிறப்பித்தாங்க அந்த முழு டீட்டெயிலையும் இந்த வெப்சைட் மூலமாக டவுன்லோட் எளிதாக பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இந்த கேஸ் வந்து 10/4/2024 அன்று நடைபெற்றது. நம்ம அடுத்து வந்து 12/4/2024 அதாவது இன்று மதியம் 2:15 நடைபெற இருக்கிறது. இது வரைக்கும் கடைசியாக விசாரித்த நீதியரசர்கள் யாருன்னா மாண்புமிகு SS சுந்தர் அவங்களும் மாண்புமிகு SS MR ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவங்களும் இந்த வழக்கை தற்போது நீதியரசர்கள் ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க. இப்போ கடைசியாக 10/4/2024 என்ன விவாதங்கள் வந்து நடைபெற்றது, அரசு தரப்பில் ஆஜரான தமிழக அரசு இந்த சட்டத்தின் முக்கியத்துவம் எதுக்காக இது கொண்டு வரப்பட்டது, இந்த சற்பதிவாளர் மாவட்ட பதிவாளர் எப்படி இதை ரத்து சட்டத்தின்படி எப்படி ரத்து செய்வார்கள், மற்றும் இதற்கு முன்பு சற்பதிவாளர் மாவட்ட பதிவாளர்கள் அவங்களுக்கு வழங்கியுள்ள அதிகாரங்கள், உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் இதுவரைக்கும் முக்கியமான முன் தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி வந்து இவங்க வந்து இதை ரத்து பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் கருத்தை முன்வைத்தாங்க. ஆனால் மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த புதிய சட்டத்தின்படி அதில் பிரிவு 22A 22B அது இருக்கு, அதில் வந்து பிரிவு 22A 22Bன் கீழ் உள்ள ஆவணங்களை அதாவது செக்ஷன் 22A 22Bன் கீழே அதில் மென்ஷன் பண்ணிக்கப்படி ஏதாவது ஆவணங்களை பொதுமக்கள் ஒரு நபர் பதிவு செய்ய போனால் சப்ரிஜிஸ்டர் வந்து நான் இதை பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்லி மறுக்க வேண்டும். அந்த டாக்குமெண்ட்டை பதிவு பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசு இப்போ கொண்டு வந்த 77 சட்டப்பிரிவின் கீழ் மாவட்ட பதிவாளர் வந்து இதை ரத்து செய்ய முடியும். 22B அதாவது அந்த 22B 22A வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மோசடி பத்திரங்களையும் ஒரு ஆவணத்தை பாதியாக அல்லது முழுமையாக உருவாக்கி அதை பதிவு செய்தல், அதாவது மோசடியால் தடை செய்யப்பட்ட சொத்துக்களையோ இல்லது இந்து அறநிலைத்துறை ஆவணங்கள் அல்லது பூமிதான யோஜனா அந்த சட்டத்தின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ள இடங்கள், இதான் அவங்க மூன்றாவது நபர் அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது அரசுன்னா அரசே பதிவு பண்ணலாம் ஏதோ ஒரு காரியத்துக்கு,
அவங்க வந்து ஆப்ஷன் இல்லாமல் அவங்க கொடுக்கலாம், மாற்றி விடலாம். ஆனால் மூன்றாவது நபர் இதை ஏதாவது பதிவு பண்ணாங்கன்னா சப் ரிஜிஸ்டர் வந்து மறுக்க வேண்டும். இது குறித்த ஒரு அந்த 22A 22B தெளிவான விளக்கத்தை பார்ப்போம். பத்திர பதிவு சட்டம் 22A மற்றும் 22B. பத்திரப்பதிவுத்துறை அவ்வப்போது அரசாணைகள் மற்றும் சுற்றறிக்கைகள் வெளியிடுகின்றன. இதில் வந்து பதிவுத்துறையில் வேலை செய்யும் அதிகாரிகளுக்கும் பதிவாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அது பொருந்தும். ஒரு சட்டம் வெளியிடுறாங்கன்னா அது யாருக்கெல்லாம் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. போலி பதிவு ஆவணம் சமீப காலமாக அதிகரித்து கொண்டு வருகிறது. இதனை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு அவ்வப்போது கடும் சட்டம் கொண்டு வருகிறது. அந்த வகையில் 22A மற்றும் 22B கடந்த புதிய அரசாணையை பிறப்பித்தது. அதாவது 1, நகர்ப்புற பகுதிகளில் உள்ள நிலங்கள், கிராம பஞ்சாயத்திற்கு கீழ் உள்ள நிலங்கள் மற்றும் சென்னை மாநகரத்துக்கு உட்பட்ட அரசு நிலங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட அரசு நிலங்களுக்கு போலியான பத்திரம் தயாரித்து இருந்தால் அது போலியான ஆவணமாகும். கிரையம்பட்ச நபருக்கு உரிமையாளர் சொத்தை அவருக்கே தெரியாமல் பதிவு செய்வது போலியான ஆவணமாக கருதப்படும். ஏற்கனவே போலியான ஆவணம் என்று அரசால் எழுதப்பட்ட ஆவணம் என்று தெரிந்தும் மறுபடியும் அதற்கு ஆவணம் தெரிவித்து பதிவு செய்தலும் போலி ஆவணமாகும். வீட்டு வரி, தண்ணீர் வரி மற்றும் வாரிசு சான்றிதழ் போலியானதாக இருந்து பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதுவும் போலியான ஆவணமாக கருதப்படும். 20/10/2016 பிறகு அங்கீகாரம் இல்லாத மனைகளை பதிவு செய்திருந்தால் அதுவும் போலியானது. இதெல்லாம் நீதியரசர்கள் வந்து இந்த பாயிண்டை முன் வைத்துட்டு என்ன அதில் எக்ஸாக்டாக அவங்க குறிப்பிட்டாங்கன்னா, மாண்புமிகு நீதிரசர் வந்து பிரிவு 22A 22B ஆனது மிகவும் ஆபத்தாக இருக்கு. எதன் நிமித்தம் இது வந்து பொதுமக்களை மிகவும் பாதிக்கும். யாருக்கு பாதிக்கும்னா அரசு. இதில் வந்து ஒரு பாயிண்ட் முதல் பாயிண்டாக மென்ஷன் ஆன இடங்கள், பொதுமக்கள் வந்து நீண்ட காலமாக மேபி குடியிருந்து வரலாம், அதாவது பிரமுக இடங்கள் ஏதாவது குடியிருந்து வரலாம். அப்படி அதில் குடியிருந்து அவங்க பட்டா பெற்று சொத்துரிமை கூட மாற்றம் இப்போ பண்ணியிருக்கலாம். அது முதல்ல அதனுடைய ஸ்டார்டிங் வந்து அந்த லேண்டோட வகை வந்து கவர்மெண்ட் லேண்டாக இருக்கலாம். நெடுங்காலமாக குடியிருந்து அதுக்கு பட்டா வாங்கி இப்போ சொத்தை அடுத்தவங்களுக்கு விற்றுருக்க கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மாவட்ட பதிவாளர் வந்து தன்னிச்சையாக அந்த இடம் வந்து அரசு இடம் அப்படின்னு சொல்லி அவங்க ரத்து செய்தாங்கன்னா பொதுமக்களை இது வெகுவாக பாதிக்கப்படுவார்கள், பாதிக்கும். ஆகவே பிரிவு 22A வந்து மிகவும் ஆபத்தாக இருக்கிறது என்று கூறினாங்க. பிரிவு 22A இன் கீழே எவ்வாறு விசாரணை பண்ணுவாங்க, அதாவது ஒரு மாவட்ட பதிவாளர் இல்லை சப்ரிஸ்டர் வந்து பிரிவின் கீழே எப்படி விசாரணை பண்ணுவாங்க, அந்த இடத்தில் நீண்ட காலமாக அவங்க குடியிருந்து வரும்போது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மோசடி சட்டப்பிரிவின் கீழே பட்டா பெற்று அதை, அதாவது அந்த இடத்துக்கு பட்டா பெற்றிருந்தாங்கன்னா அதனை எவ்வாறு விசாரணை செய்து அது அரசு இடமா இல்லைன்னா எவ்வாறு சப்ரிஜிஸ்டர் இல்லைன்னா மாவட்ட பதிவாளர் வந்து இது குறித்து முடிவு எடுத்து உத்தரவு பிறப்பிக்க முடியும், இது குறித்து எதுவும் இந்த சட்டப்பிரிவுகளில் குறிப்பிட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாயிண்டை முன் வச்சாங்க. இது தொடர்பான விசாரணை தான் அந்த 10/4/2024 நடைபெற்று வந்தது. அதாவது அந்த 22A 22B வந்து பொதுமக்களை ரொம்ப பாதிக்குது, அதில் இன்னும் தெளிவாக இன்னும் பாயிண்ட்கள் நிறைய அதில் வகுக்கணும்னு சொல்லி விசாரணைகள் நடைபெற்று வந்தது. பிரிவு 22A ஆனது பொதுமக்களுக்கு எதிராக இருக்கிறது என்றும், ஆனால் அரசு தரப்பில் வந்து ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சட்டங்கள் வந்து அண்டை மாநிலமான ஆந்திரால இருக்குது. இன்னும் 77A வந்து முழுமையாக இல்லாமல் இது அண்டை மாநிலங்கள்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா 77 சட்டப்பிரிவு வந்து முழுமையா இல்லை, அதில் வந்து தன்னிச்சையாக மாவட்ட பதிவாளர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படி விசாரிக்கணும், எப்படி இருந்தால் அதை ரத்து பண்ணணும், இன்னும் டீட்டெயில்டாக அதில் வந்து சட்டப்பிரிவுகளை கிரியேட் பண்ண சொல்லி அவங்க மாதிரி அவங்க கருத்து, அதாவது அதில் ஆர்குமெண்ட்ல மாண்பு நீதியரசர்கள் வந்து சொன்னாங்க. 77 பிரிவில் சில குறைபாடுகள் இருப்பதாக சொல்லி முடிச்சுட்டு இந்த சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய சுட்டிக்காட்டி கூட நாங்கள் உத்தரவு பிறப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை 12/4/2024 அதாவது இன்று 2:15 PM மதியம் 2 காலுக்கு
ஒத்தி அஜெண்ட் கோர்ட் அஜெண்டான்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான அந்த அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, கூடிய விரைவில் 77 சம்மந்தமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்கப்படும், அதுவரையில் ஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது பதிவுத்துறை தலைவர் வந்து ஒரு சுச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த சட்டத்தின் கீழே எப்படி எப்படி இதை ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் சுச்சரிக்கையில் கொடுத்துருக்காங்க, சட்டத்தில் இல்லை சுச்சரிக்கையில் கொடுத்துருக்காங்க. அதன்படி விசாரணை செய்து இந்த பத்திரங்களெல்லாம் ரத்து செய்யறதுக்கு அனுமதிக்க வேண்டும், அதன்படி விசாரணை செய்வார்கள் என்று கூறினாங்க. இன்று விசாரணை 12/4/2022 மதியம் வரும்போது தான் அடுத்த கட்டமாக என்ன விசாரணை, அதாவது என்ன விதமான ஆர்கியூமெண்ட், தமிழக அரசு வந்து ஏற்கனவே மாண்புமிகு நீதியரசுகள் கொடுத்த பாயிண்ட், அடுத்த டீட்டெயில்டு என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்க போகிறோம், இல்லை உருவாக்கி அதாவது அந்த சட்ட விதிகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், உங்களுடைய கவனத்துக்கு இது கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, இது பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த அடுத்த கட்ட நகர்வு இருக்குங்கிறது இன்றைய விசாரணையில் தெரிய வரும். டீட்டெயில்டான அது கொடுத்த விவாதங்கள் விவரங்கள் எனக்கு கிடைத்தவுடன் கண்டிப்பாக நம்முடைய சேனலில் அந்த காணொளி பதிவேற்றம் பண்ணப்படும். இந்த தகவல் உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.